அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல சோதனைகளை, பல முறை பல சோதனைகளை இப்படி கொடுத்தும் கூட அந்த நெருப்பில் தூக்கி போடும் போது கூட அவர் அல்லாஹ்வே சார்ந்திருந்தார். எப்படிப்பட்ட ஒரு செப்ப எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் அவர் அல்லாஹ்வுடமே அல்லாஹ்வே சார்ந்திருந்தார். அல்லாஹ்வுடமே அவர் பிரார்த்தித்தார். என்ன துவா செய்கிறாரு? ஹஸ்பி அல்லாஹு அனல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று, அல்லாஹ் போது எனக்கு வேற இந்த உலகத்துல எதுவும் தேவையில்லை என்று அல்லாஹ்வே அவர் சார்ந்திருந்தாரே. இதுல உங்களுக்கு ஒரு படிப்பினை இல்லையா? அவர் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சோதனையில இருந்து காப்பாற்றுனா அப்பயும் அவர் அல்லாஹ்வே உள்ளி அல்லாஹ்வே சார்ந்திருந்தாரே. இது மாதிரியான விஷயம் ஒரு சிறு சில விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ கட்டளைகளை அல்லாஹ் ரபுல்லாமி சொல்றான். இவருக்கு அஸ்லிம் கட்டுப்படும் இந்த இப்ராஹிம் நபிட்ட சொல்லிட்டான். அது மாதிரி கட்டுப்பட்டு அந்த விஷயத்தை செய்து விட்டு, செய்து முடித்து விட்டு, கட்டுப்பட்டு விட்டு, கால அஸ்லம் துபி ரபுல் ஆலமி, அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவர் பதிலளிப்பார் சொல்றான். எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்படுதல்! நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கட்டுப்படுதல்னா அவ்வளோ ஒரு பிடிக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வோட ஒரு கட்டுப்படுதல் வந்துச்சுன்னு சொன்னா அதை அப்படியே செய்து முடிப்பவங்களாக. எந்தெந்த விஷயத்திற்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, இப்படியாக தனி இளைஞராகவே, தனி மனிதனாகவே போராடுறாங்க. போராடிட்டு அல்லாஹ்வுடைய குழந்தையே கொடுக்கல, தள்ளாத வயது ஆயிடுச்சு. இன்னும் இப்படியெல்லாம் இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு தந்தை இருக்கல, ஊர் மக்கள் இருக்கல, இப்படி ஹிஜ்ரத் செய்து போலாம், இந்த மாதிரி போலாம் என்று தன்னுடைய முதல் மனைவியான அந்த சாரா அம்மையாரை அழைத்து கொண்டு போறாங்க. அந்த ஊரை விட்டு, ஊரை விட்டு மக்கள் ஹிஜ்ரத் செய்து போறாங்க. போற வழியில ஒரு மன்னர், ஒரு அரக்கன், அவன் கொடுமையான அரக்கன், அவன் என்ன செய்வான், அதாவது எந்த ஆணோட எந்த ஒரு மனைவி வந்தாலும் மனைவியை குடிச்சு வச்சுக்கிட்டு அவன் தப்பா நடந்து விட்டுவான், விடுவான். இது மாதிரி ஒரு அரக்கனாக இருந்தான். அந்த வழியை யார் தாண்டி போனாலும் கூட இது அப்படிதான் நடக்கும். நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சாரா அம்மையாரை கூட்டிட்டு போறாங்க. போகும் பொழுது அந்த மன்னன் அழைக்கிறான். நம்ம இப்ராஹிம் சொல்றாங்க, மனைவின் சொன்னா கூட்டுப்பானே, அதனால இந்த இடத்துல தன்னுடைய சகோதரின்னு சொல்லிக்கலாம், ஒரு பொய் சொல்லிக்கலாம், தன்னுடைய சகோதரின்னு சொல்லிக்கலாம் என்று அந்த மன்னன் கேட்கும் பொழுது தன்னுடைய சகோதரின்னு சொல்றாங்க. அப்பயும் அவன் விடுற மாதிரி தெரியல, மீண்டும் அவன் அழைக்கிறான், உள்ள போறாங்க. இப்ராஹிம் நபிக்கா அல்லாஹ்வுக்கு கையேந்துறாங்க, என்னோட மனைவி நீ காப்பாத்துன்னு சொல்லி கையேந்துறாங்க. அந்த சாரா அம்மையாரும் உள்ள போயிட்டு அந்த மன்னன் அரக்கன் நெருங்க வரான். அப்போ அவர் அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, சாரா அம்மையார் போய் உழுவு செஞ்சுட்டு தொழுதிக்கிறாங்க. தொழுது முடிச்சு அல்லாஹ்வுக்கு கையேந்துறாங்க, யாரெல்லாம் நான் உன்னையும் உன்னுடைய மார்க்கத்தையும் இன்னும் இந்த தூதரையும் உன்னுடைய தூதரையும் நான் நம்புவது உண்மையா இருந்ததுன்னா, உன்னை நீ உண்மை, உன்னுடைய தூதர் உண்மை, அதை நான் நன்கு நம்புவது உண்மை அப்படின்னா என்னுடைய கருப்பை காப்பாற்று, இந்த அந்த அரக்கனிடமிருந்து என்னை காப்பாற்றுறியல்ல என்று அந்த சாராமையார் துவா செய்றாங்க. துவா செய்து விட்டு அந்த அரக்கன் நெருங்க வரான். அந்த நெருங்க கிட்ட நெருங்கும் பொழுது அவனுக்கு வலுப்பு வருது. இரண்டாவது முறையும் தொடர திரும்பவும் வலுப்பு வந்துருது. மூணாவது முறையும் அவனுக்கு வலுப்பு வந்து கீழே விழுந்து கறிக்காலே உடைஞ்சிருது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பலா அந்த பெண்மணியை காப்பாற்றான். அப்ப அந்த அவன் என்ன தெரியுமா சொல்றான், இது பெண்ணே ஒரு சைதானா இருக்குது, என்ன கிட்ட நெருங்க முடியல என்று சொல்லி நீ போ, முதல்ல என்னை விட்டு போ அப்படின்னு விலகி விட்டு அதற்கு இன்னும் பகரமாக இன்னும் கூடவே ஒரு பெண்ணையும் கொடுக்க, ஒரு அடிமையும் கூடவே கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பெண்மணியும் அந்த அம்மா சாரா அம்மையார் கூடவே அனுப்பி வச்சிடறான். இப்ராஹிம் நபி வெளியே பதறி போய் நிக்கிறாங்க. வந்து நடந்ததை சொல்றாங்க, இது மாதிரி ஆயிடுச்சு, அவனுக்கு வலிப்பு வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூட ஒரு அடிமையும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவங்க தான் ஹாஜராங்க. சாரா அம்மையாருக்கு ரொம்ப வயதாகி குழந்தையே இல்லை, ரெண்டு பேரும் தான் ஹிஜ்ரத் பண்ணி அந்த ஊரை விட்டு வராங்க. அங்க வந்த இடத்துல இந்த ஹாசராமையார் அல்லாஹ் கொடுக்கறா, ஒரு அடிமையாக கொடுக்கறா, அவங்க என்னடா திருமணம் பண்றாங்க. அப்பொழுதுதான் அல்லாஹ் ஒரு நற்செய்தி சொல்றான். என்ன நற்செய்தி? அவர்களும் வயதானவங்க தான். அல்லாஹ் நற்செய்தி சொல்றான். என்ன நற்செய்தி? உங்களுக்கு இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற இரண்டு ஆண் குழந்தை கொண்டு நீங்க நற்செய்தி பெற்றுக்கோங்க என்று சொல்லி அல்லாஹ் நற்செய்தி சொல்றான். அப்பவும் அவங்களுடைய மனைவிக்கு நம்ப முடியல, எப்படி எனக்கு எப்படி
எனக்கு பயம் ஆயிடுச்சு, ரொம்ப நரம்பெல்லாம் தளர்ந்து போயிடுச்சு, நான் தான் மலடி ஆயிட்டனே, எனக்கு எப்படி முடியும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு சிரமத்திற்கு பிறகு, அவ்வளவு வயதானதற்கு பிறகு அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் என்ற குழந்தை கொடுக்கறான். குழந்தை கொடுக்கறதெல்லாம் பெருசு இல்லை, அந்த குழந்தையை தூக்கி வளர்க்க முடியல. அல்லாஹ் ரப்புல் அந்த அளவிற்கு சோதனை. அல்லாஹ் நண்பனாக ஆக்கிக்கிட்டான். இன்னும் நாளை மறுமையில முதல்ல சொர்க்கத்திற்கு போகக்கூடியவராக இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க. பல அந்தஸ்திற்கு சொர்க்கத்திற்கு சொந்தக்காரனா ஆக்கி இந்த அற்பமான உலகத்துல அல்லாஹ் அவங்களுக்கு கொஞ்ச நஞ்ச கஷ்டங்கள், ஏராளமான கஷ்டம், குழந்தையை கொடுத்து அவங்களும் பெற்று எடுத்துடுறாங்க. அதற்கு பிறகு அல்லாஹுடன் விருந்து ஒரு கனவு வருது. என்ன கனவு, என்ன சோதனை?